Hello friends, welcome back to our channel Successful Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல 13th week pregnancy baby development symptoms and tips என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க இன்னும் என்டி ஸ்கேன் பண்ணல அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்டி ஸ்கேன் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு 3 மந்த் அண்ட் 1 வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இன்னும் உங்களுக்கு 27 வீக்ஸ் இருக்கு உங்க பிரெக்னன்சி ஜேர்னி முடியறதுக்கு. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். இந்த 13th வீக்கோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடியுது. 14th வீக்லேருந்து உங்களுக்கு செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவாங்க, இப்போ பேபியோட டெவலப்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டைமில் பேபி 7 சென்டிமீட்டர் டு 7.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கேலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டாப்லேருந்து இந்த 7 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த அளவு வரைக்கும் இருப்பாங்க இந்த டைமுக்கு பேபி. இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் வரைக்கும் க்ரோத் இருக்கும் பேபிக்கு. ஸோ இதை தொடர்ந்து பேபியோட ஹேர் ஃபாலிக்கல் ஸ்டார்ட் ஆக தொடங்கிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் பேபி வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அதாவது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த பனிக்கூட நீர், அது வந்து முழுங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. முழுங்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க இந்த டைமுக்கு. அது குடிச்சு அதுலேருந்து அவங்க பிளாடர் ஃபுல்லாகி அந்த தண்ணி தான் ரீப்ரொடக்டிவாக திருப்பி திருப்பி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் அவங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே. இதுதாங்க அந்த வாட்டர். இந்த ஸ்டேஜில் பேபியோட பிளாடர் வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் தான் பார்க்க முடியும். இது தொடர்ந்து பேபியோட கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறது மூலியமாக தான் நமக்கு பேபியோட யூரின் வருது, அதாவது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வருது. ஸோ நீங்கள் இந்த டைமுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். 10 to 12 கிளாஸ் ஆஃப் தண்ணி குடிக்கிறது அவசியமானது. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு தண்ணி, நீர் சத்து உள்ள காய்கறி பழங்கள், உதாரணத்துக்கு இளநீர், நீராகாரம், நீர் மோர், இது மாதிரியான உணவுகள் வந்து உட்கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு பேபியோட கிட்னி ஃபங்க்ஷன் ஆகி அதுலேருந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளோ ப்ரெசென்ட் ஆகும். இந்த டைமில் உங்கள் பேபியோட பிளசண்டா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். பிளசண்டாலேருந்து ஆம்பிளிக்கல் கார்டு மூலயமா உங்கள் பேபிக்கு போக வேண்டிய ஆக்சிஜன், நியூட்ரிஷியன்ஸ் எல்லாமே உங்கள் பேபிக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. பேபியோட 10 கை விரல்கள், 10 கால் விரல்கள் எல்லாமே இந்த ஸ்டேஜில் நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்குங்க. போன ப்ரீவியஸ் வீக் 2-3 வாரத்துக்கு முன்னாடி வெப் ஸ்டேஜில் இருக்க வெப் ஸ்டேஜ் க்ரோ மறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஸ்டேஜில் 13th வீக் ஆஃப் ப்ரெக்னென்சியில் உங்கள் பேபிக்கு முழுமையாக விரல்கள் வளர்ந்துட்டுருக்கோம். ஆனால் சின்ன சின்னதாக இருக்கும், ஃபுல்லாக வளர்ந்துருக்காது. சின்ன சின்னதாக அழகான கைவிரல்கள், கால் விரல்கள் வளர்ந்துட்டுருக்கோம். இப்போ மதுருக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாங்க. இந்த வீக்கோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் கம்ப்ளீட் ஆகுது, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது தொடர்ந்து மார்னிங் சிக்னஸ், வாமிட்டிங், மயக்கம், தலை சுற்றல், இது போன்ற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிட்ருக்கோம். இது தொடர்ந்து உங்களுக்கு கர்ப்பப்பை விரிவடைஞ்சிட்டே வர்றதுனால சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கலாம், ஹார்ட் பர்ன் இருக்குங்க, வேஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கும், ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும். அதாவது வயிற்று வயிறு பகுதி விரிவடைகிறதுனால நம்ம வயிற்று பகுதியில் அடி வயிற்றில் வெள்ளை கலரில் கூட இருக்குங்க. அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். போதுமான அளவுக்கு தூக்கம், தண்ணீர், உணவு எல்லாமே சரியான அளவு எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஸ்கின் கேர் பண்ணிக்கோங்க, பல்வலி இருந்தாலும் டாக்டர் கிட்டே போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்க ஆரம்பிக்கலாம். வெயிட் கெயின் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஆரம்பிக்குங்க. டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் மறக்காமல் அந்த டைமுக்கு போட்டுக்கோங்க. ஸோ ஹெல்த்தியாக உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. மனதளவிலையும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாமையா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.